அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நாம வந்து இன்னைக்கு தாட் அண்ட் திங்கிங் அப்படிங்கிற தலைப்பு எடுத்திருக்கோம். இது வந்து வெறும் லேடிஸ் மட்டும் அப்படின்றனால ஆளுங்களும் வந்தது வந்து கொஞ்சம் பேர் தான் இருக்கிறோம். இதுல உங்களுக்கு தாட் அண்ட் திங்கிங்னா என்ன மாதிரி நீங்க புரிஞ்சிருக்கீங்க அப்படின்றது ஒருத்தர் ரெண்டு பேராவது சொன்னீங்கன்னா அடுத்தது நான் எப்படி புரிஞ்சேன் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்றத நான் சொல்லுவேன். அதனால யாரோ ஒருத்தர் கொஞ்சம் சொல்லுங்களேன் பாக்கலாம். சரி, யாரும் எதுவும் வந்து சொல்லல, அதனால நான் வந்து சொல்றேன் என்னன்ட்டு. அதாவது என்னன்னா, தாட் அப்படிங்கிறது வந்து தானா வர்றது, ஆனா திங்கிங் அப்படின்றது நம்மளா வந்து அதை சிந்திப்பது, அதை பத்தியான சிந்தனையை வந்து நம்ம கொண்டு வர்றது. அடுத்தது வந்து என்னன்னா, தாட்டுங்கிறது வந்து இயற்கையா இருக்கும், அது வந்து நேச்சுரலானது. ஆனா திங்கிங் வந்து நம்ம முயற்சியினாலதான் அது ஆகும், முயற்சி இல்லாம திங்கிங் ஆகவே ஆகாது. அந்த திங்கிங்கும் வந்து முயற்சினால வரும், ஆனா அதுவும் வந்து மறைஞ்சு போறது வந்து நம்ம முயற்சி தேவையே இல்லை. அந்த தாட் வந்து எந்த அளவுக்கு இருந்தாலும் அது திங்கிங்கா வந்து மாத்தினா கூட அந்த திங்கிங்கும் காணாம போறதுக்கும் வந்து தாட்டு மாறுதான், அதுவும் போயிருமே தவிர நம்ம அதுக்கு முயற்சியே தேவையில்லை. ரெண்டாவது என்னன்னா, தாட் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அது தெரியும், ஆனா திங்கிங்கிறது நம்மளோட முழு கவனமும் அதுல இருக்கும், அப்ப அப்படிதான் வந்து நமக்கு திங்கிங் வரும். இன்னொன்னு, இந்த தாட் அண்ட் திங்கிங் எப்படி பாக்கலாம் அப்படின்னா, தாட் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா, நம்ம ஒரு ஊதுபத்தி எடுத்துக்கலாம். அந்த ஊதுபத்தியில வந்து நம்ம நெருப்புல பத்த வச்சோம்னா அதுல புகை வந்துட்டே இருக்கும். அந்த புகை மாதிரி தான் நமக்குள்ள இருந்து வர தாட். அந்த ஊதுபத்தியில இருந்து வர்ற அந்த புகை வந்து அப்படியே அடுக்கடுக்கா வந்துகிட்டே இருக்கும். அப்படி அடுக்கடுக்கா வர்றத வந்து நாம ஒண்ணுமே பண்ணவே தேவையில்ல, அதுவே வந்து காத்துல வந்து அப்படியே கரைஞ்சி மறைஞ்சி காணாம போயிடும். ஆனா நமக்குள்ள வர்ற தாட்டை வந்து நாம விட்டுட்டோம்னா அதே மாதிரியே அதுவும் வந்து காணாம போயிடும். அந்த தாட்டுக்கு வந்து ஒரு ஆயுள் காலம், அதாவது தாட்டு வந்ததுன்னா எவ்வளவு நேரம் இருக்கும் அப்படின்னம்னா ஒரு அரை வினாடி மட்டும்தான் தாட் இருக்கும். நம்ம வந்து அதை வந்து திங்கிங்கா மாத்துறதுதான் இங்க எல்லா இடத்துலயுமே பிரச்சனையாவே இருக்கு. நம்ம அந்த தாட்டை வந்து எதுவுமே பண்ணவே தேவையில்லை, அது பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும், அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கும். நம்ம அதை வந்து திங்கிங்கா மாத்துறதுதான் இங்க எல்லா இடத்துலயும் பிரச்சனையா இருக்குது. இப்ப இந்த தாட் வந்து ரொம்ப ரொம்ப வந்து பிரவாகம் மாதிரி போய்கிட்டே இருக்கிறது. நம்ம வந்து அதுக்குள்ள போய் அதை திங்கிங்கா மாத்தும் போதுதான் அதுல வந்து ஒரு சுழல் வந்து அது வந்து நம்ம மனசையே வந்து ரொம்ப அந்த திங்கிங்க்கு வந்து ஒரு அழுத்தமும் வேகமும் அதிகமாயிருது. நம்ம திங்கிங்கா மாத்தும் போது அது வந்து ரொம்ப வந்து நமக்கு பிரச்சனையையும் கொடுக்குது. அதே தாட்டை வந்து நமக்கு வெளியில வேலை ஏதாவது இருக்குது அப்படின்னா அந்த தாட் மூலமா நம்ம வெளி வேலைக்கு வேணா நம்ம பாத்துக்கலாம். ஆனா அதை திங்கிங்கா மாத்தி வர்ற தாட்ல இருந்து வர்ற தாட்டை தான் நம்ம திங்கிங்கா பாக்குறோமே தவிர நம்மளா தானா எந்த இதையுமே திங்கிங் பண்ணவே முடியாது. எதுவா இருந்தாலும் வந்த தாட்ல இருந்து தான் நம்ம திங்கிங்கே பண்ண முடியும். அந்த பண்ற திங்கிங்கும் விட்டுட்டோம்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா போயிடும். நம்ம வந்து அதை எதையுமே போகுதா போகலையா அப்படின்னு நம்ம எதுவுமே பார்க்கவே தேவையில்லை. இந்த மாதிரி வந்து நம்ம தாட்டு ஒண்ணுமே இல்லை, அது எப்படி வேணாலும் வந்துட்டு போகுது, அதுல வந்து இதுதான் பெஸ்ட், இது வந்தது ரொம்ப ரொம்ப கெட்ட தாட்டு அப்படின்னு சொல்லி நம்ம எதையுமே அதை திருச்சி பார்க்கவே தேவையில்லை. திருச்சி பார்த்தோம்னாவே வந்து நம்ம அங்க போய் அதை திங்கிங்கா மாத்திடுவோம். அதனால அது வர்ற தாட்டு எப்படியாப்பட்ட தாட்டா இருந்தாலும் பரவாயில்ல, அதுக்கு வந்து நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுக்கவே தேவையில்லை. திங்கிங்கா மட்டும் எதையுமே நம்ம மாத்தவே தேவையில்லை. வெளியில வேலையா இருக்கா, அந்த வேலைக்காக அதை திங்கிங் பண்ணி எவ்வளவு வேணாலும் திங்க் பண்ணி வெளியில வேலையை வேணா செய்யலாமே தவிர வந்த தாட்டை வந்து நம்ம இதுமேல் வராம பாத்துக்கணும் அப்படின்னு அங்க போய் நம்ம திங்க் பண்ற வேலை நமக்கு தேவையே இல்லாத வேலை. புறத்துக்கு தேவைன்னா அதை திங்கிங் எவ்வளவு வேணாலும் பண்ணிக்கலாம்,
அப்படிதான் அந்த தாட் அண்ட் திங்கிங்கை நம்ம பார்க்கணுமே தவிர இதுல வந்து இந்த தாட் அப்படின்னா ஒண்ணுமே இல்லை அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது இயற்கையானது அப்படிங்கறதுதான் இது வந்து ஞானம் அப்படின்னு சொல்லி ஐயா சொல்றாங்க நமக்கு வர்ற தாட்டை வந்து நம்ம ஒண்ணுமே பண்ண தேவையில்லை இந்த ஞானம் அப்படின்றது வந்து வேற எதுலையுமே நம்ம வந்து எந்த அமைப்புலயுமே இது மாதிரி சொல்லவும் இல்லை நம்ம பகவத் மிஷன்ல தான் வந்து இந்த தாட் அப்படின்னா என்ன திங்கிங் அப்படின்னா என்ன இதை நம்ம பிரிச்சு பார்த்து புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே லைஃப்ல வந்து எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் ஈஸியா நம்ம பாத்துக்கலாம் ஒரு பிரச்சனை வருது அது உள்ள ஆட்டோமேட்டிக்கா தாட் வந்துகிட்டே தான் இருக்கும் நாம வந்து அதை வந்து அந்த பிரச்சனைக்கு உண்டான வழிய பார்க்கணுமே தவிர இந்த பிரச்சனை எனக்கு கஷ்டத்தை கொடுக்குது அப்படின்னு நம்ம கஷ்டத்தை சரி பண்ற பக்கம் போனோம்னாவே அது திங்கிங் வந்து நம்மள இன்னும் வந்து முடக்கிதான் போடுமே தவிர வெளியில வேலையை பார்க்கவே முடியாது அதனால இந்த தாட் அண்ட் திங்கிங் அப்படின்றத மட்டும் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னாவே நம்ம வந்து ரொம்ப லைஃப் ஈஸியா இருக்கும் இதுல வந்து உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க இல்ல உங்களோட அனுபவம் ஏதாவது இருந்தாலும் நீங்க ஷேர் பண்ணுங்க கவிதா ரவி வாங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க ஹலோ வணக்கம் மேடம் வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க மேடம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் மேம் நீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் மேம் இப்போ நீங்க சொன்னீங்க என்னென்ன क्वेश्चंस கேட்கலாம்னு இப்போ இப்போ ஹஸ்பண்ட் குழந்தை ரெண்டு பேரும் இந்த பிரவாகத்துல இந்த டாபிக் எடுத்தாலே அவங்க வேணா நீ போறதை நாங்க தடுக்கல ஆனா இப்போதைக்கு எங்களுக்கு அது வேணாம் அப்படின்றாங்க நான் என்ன சொல்லி அவங்களுக்கு என்ன ஒரு வார்த்தை சொன்னா டக்குன்னு அவங்களுக்கு கேட்சா அவங்க அட்ராக்ட் ஆகிற மாதிரி பண்ணணும் அது எனக்கு கொஞ்சம் கைட் பண்ண முடியுமா மேம் இல்ல இப்ப இது என்னன்னா உங்களுக்கு வந்து இது நீங்க இது ஒரு பிரச்சனையா இருந்துச்சு அதனால சரியாகணும் வெளியில வரணும் நல்லா இருக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணுவீங்க இப்ப உங்க பையனுக்கோ இல்ல உங்க வீட்டுக்காருக்கோ அந்த மாதிரி எந்த ஒரு ஃபீலிங்குமே இல்ல இல்ல அவங்க ரெண்டு பேருக்குமே இல்ல அதான் அவங்க வந்து அவங்க இருக்கிறதே வந்து சாட்டிஸ்பைடா ஃப்ரீடமா ஜாலியா இருக்காங்க அப்படிங்கும் போது அவங்களுக்கு அது தேவையே படாது நீங்க சொன்னீங்கன்னா அது வந்து அவங்களுக்கு வந்து என்னடா இது ஏன் பேசிட்டு இருக்கிற அப்படின்ற மாதிரிதான் இருக்குமே தவிர நீங்க என்னன்னா உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் வந்து இவ்வளவு ஃப்ரீயா இருக்கிறோமே அப்படின்னு உங்களுக்குள்ள ஆற்றாமையா இருக்குது அத வந்து அவங்களுக்கும் காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆமா ஆனா அது வரவே வராது ஏன்னா வந்து அவங்களுக்கு அது தேவைப்படணும் தேவையில்லாம நம்ம கொண்டு போய் கொடுத்தோம்னாவே அது அவங்களுக்கு ரொம்ப வந்து என்ன பிடிக்காத ஒன்னாதான் போகும் இன்னும் அதிகமா பிடிக்காமதான் போகுமே தவிர நம்ம நடந்துக்கிறத வச்சு இருக்கிறத வச்சு பார்த்து கூட சரி என்னதான் இருக்குன்னு யோசனை பண்ணி வேணா வரலாம் ஆனா நம்ம கொண்டு போய் கொடுக்குறோம் அப்படின்னாவே கண்டிப்பா நம்மள பார்த்தோம்னாவே ஏதாவது அவங்களுக்கு வேலை செய்யலாம் அப்படின்னா நீங்க செஞ்சுட்டு போலாம் உங்ககிட்ட அவங்களுக்கு வேலை எதுவும் இல்லைன்னா உங்க கண்ணு முன்னாடி நிக்க மாட்டாங்க அப்புறமேட்டு அதனால வந்து நீங்க வந்து அதுக்கெல்லாம் கஷ்டப்படாதீங்க அது வந்து மறுபடியும் அவங்களுக்கு தேவை அப்படிங்கும் போது ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல வந்து அவங்களுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்குது அப்படின்னா நீங்க அவங்களுக்கு அப்பயும் இதை புரிய வைக்கலாம் முயற்சி பண்ணாதீங்க அவங்க சிரமப்படுறதுல இருந்து அதுல என்ன நம்ம ஹெல்ப் பண்ணலாம் இதை இப்படி யோசனை பண்ணி பாருங்க இது கரெக்டா வருமா அப்படின்னு நீங்க அதுல இருந்து அவங்களுக்கு வழி மட்டும் சொல்லுங்க தவிர அப்ப கூட நீங்க அண்டர்ஸ்டாண்டிங்க பத்தியோ இத ஞானத்தை பத்தியோ எதையுமே சொல்லவே சொல்லாதீங்க நீங்க கொடுக்குற அந்த கைடன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஆனா இப்படி கூட யோசனை பண்ணலாமா இது எப்படி உனக்கு இந்த யோசனை வந்துச்சுன்னு கேட்டா எனக்கு இது ஐயாவது புரிஞ்சதுனால எனக்கு இதெல்லாம் தோணுச்சு அப்படின்னு நீங்க அதுக்கப்புறம் சொல்லலாம் நம்ம பாட்டுக்கு இப்ப ஏன்னா நமக்கு கிடைச்சது வந்து ரொம்ப வந்து இவ்வளவுதான் வந்து அதுக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை அந்த அனுபவம் வந்து நமக்கு எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கறதுனால நானும் இப்ப உட்காந்து எப்படியாவது ஒண்ணு யாருக்கா ஒருத்தருக்காவது இது புரிஞ்சிடாதா ஒரு சந்தோஷம் அவங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷம் நம்ம பாத்திர முடியாதா அப்படின்றதுக்காக தான் நானும் உட்காந்து பேசுறேன் எல்லாருமே அப்படிதான் இருக்கிறோம் இப்ப எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க நாங்க செட்டு எட்டு பேர் இருக்கோம் ஆனா ஒருத்தருக்கு கூட இத பத்தி நான் வந்து பழசெல்லாம் உங்களை மாதிரியேதான் இவ்வளவு ஆதங்கப்பட்டுப்பட்டு இவங்க சொல்லுவாங்க நீ ஏன் கொண்டு போய் சொல்லி தேவையில்லாம வந்துட்டு உன் பேரை கெடுத்துக்கிற உன்னை பார்த்தாலே அவங்களுக்கு வந்து ஐயோ வந்துட்டாளா அப்படிங்கிற மாதிரி ஏன் நடந்துக்கிற
தேவையில்லாம நீ அப்படி பண்ணாத, கேட்டா மட்டும் தாராளமா சொல்லு, கேட்காம ஒருத்தர் கூட சொல்லாத. அதே ஐயாவும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஐயாவும் கிளாஸ் எடுக்கும் போது கடைசி நாள் அப்ப அப்படிதான் சொல்லுவாங்க, நீங்க போய் யாருக்கிட்டையும் நான் ஞானம் அடைஞ்சிட்டேன்லாம் சொல்லவே சொல்லாதீங்க, வழக்கமா நீங்க இயல்பா இவ்வளவு நாள் எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருங்க. அப்படி நீங்க ஏதாவது சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களை மேல இருந்து கீழே வரலும் பாப்பாங்க. பார்த்துட்டு இப்பதான் அம்மா பச போச்சு, பொண்ணு வேற ஒண்ணும் இல்லையே, ஏன் இப்படி பேசுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதனால நீங்க அதெல்லாம் எதுவுமே சொல்லாதீங்க, நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க அப்படின்றது மட்டும்தான் ஐயாவும் சொல்றது. அதனால நீங்க வந்து அவங்க தேவைப்படும் போது வருவாங்க, நீங்க ரொம்ப எல்லாம் சிரமப்படாதீங்க. இல்ல இல்ல அப்படி எல்லாம் கூட நான் சொல்லுங்க, இப்ப அவர் வந்து பிசினஸ் பண்றாரு, ஐயா நிறைய வாட்டி பிரபாகத்துல சொல்லிருக்காருங்க, நீங்க ஒண்ணுமே கேட்க வேணாம் ஐயா, வணக்கம் ஐயான்னு ஒரு வாட்டி பேசுங்க. நீங்க நான் உணர்வு சிந்தனை சிந்திப்பு அதெல்லாம் கூட எதுவுமே இப்ப கேட்க வேணாம், நீங்க ஒரு வாட்டி பேசுங்கன்னா. இல்ல இல்ல எனக்கு முதல்ல நான் வந்து அதுக்கு வரேன், அதுக்கப்புறமா எனக்கு அந்த எண்ணெல்லாம் வரட்டும், நான் அப்புறமா பண்றேன் அப்படின்ட்டாரு. அது என்ன ட்ரை பண்ணாலும் பிசினஸ் அப்படி சொல்லி கூட்ட கூட அவங்க வராதுதான், ஏன்னா ஆனா அவங்க அந்த வீட்டுக்கு வரும்போது ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனோட வராங்க இல்லையா, அப்போ வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ அது அதுதான் அது உதவி பண்ண முடியலையே அப்படின்னு நினைக்கும் போது தான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அது வந்து அது வரும் தான் உங்களுக்கு, ஏன்னா இவ்வளவு நல்லா எவ்வளவு ஈஸியானது, இதை தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே, நமக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அதையே கிடையாது, அது அவங்களுக்கு தேவைப்படும் இல்லைங்களா, தேவையில்லாம அவளுக்கு தேவைப்படாம நம்ம கொண்டு போய் கொண்டு போய் திணிக்கிறனால அங்க ஒண்ணுமே ஆக போறது இல்லையே. அதனால இருக்கணும், பாத்துக்கலாம் பேசிக்கலாம், எப்ப வருதோ அப்ப வரட்டும். ரொம்ப நன்றி மேடம். ஓகே பிரியா வந்திருக்கீங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க நீங்களும். வணக்கம் மேம், கேக்குதுங்களா மேம்? ஆ கேக்குதுங்க, சொல்லுங்க. புக்ஸ் எல்லாம் வந்துச்சு மேம், நீங்க அனுப்பிச்சிருந்தீங்க இல்லையா இன்னைக்கு வந்தது? ஓகே முன்னைக்கு நான் இப்போ பெட்டரா தான் மேம் இருக்கேன், நல்லா இருக்கேன். நீங்க அன்னைக்கு சொல்லியிருந்தீங்க இல்லையா, தூங்கும் போது தூக்கம் வந்தாலும் வரட்டும் வரலனாலும் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சுக்கோங்க அப்படின்னு. அந்த மாதிரி பெட்டரா தான் மேம் இருக்கேன், தூக்கம் வரலன்னா கூட பயப்படுறது இல்ல, முன்னாடி எல்லாம் பயப்படுவேன், இப்ப பயப்படுறதுல கம்முன்னு சைலண்டா இருந்துக்கிறேன், பெட்டரா இருக்கேன் மேம். அப்புறம் அந்த புக் எல்லாம் வாசிச்சிருந்தேன், ஒரு மூணு நாலு புக் வாசிச்சிட்டேன், இப்ப கர்மா படிக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சிருக்கேன் மேம். அந்த அதெல்லாம் ஓரளவுக்கு படிச்சிட்டேன் மேம், நல்லா தெளிவா புரிஞ்சுது மேம், சிந்தனை வந்து நல்லா புரிஞ்சிருக்கு, ஓரளவுக்கு மைண்ட் அப்படியே ஃப்ரீயா இருக்கு மேம், பெட்டரா இருக்கேன். ரொம்ப சந்தோஷம், அதான் மேம் ஜஸ்ட் ஷேர் பண்றேன். ஓகே மேம், ரொம்ப தேங்க்ஸ். கொஞ்சமாவது புரிதலுக்கு வந்துட்டாங்களா அந்த மாதிரி நீங்க சொன்னா எங்களுக்கு கொஞ்சம் நாங்களும் கொஞ்சம் அதை வந்து கத்துக்கலாம் இல்லையா? ஏதாவது அதாவது என்னன்னா, எனக்கு வந்து இந்த ஆன்மீகத்திலயோ எதுலயுமே எனக்கு எந்த ஒரு ஈடுபாடுமே இல்லை. கல்யாணத்துக்கு முன்னாடி வரலாம், கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து இவங்க வந்து தியானம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிட்டு இருந்தாங்க, சரின்னு அங்க போனோம். அங்கேயும் போய் எனக்கு அதுல ஒரு ஈடுபாடுமே கிடையாது, அது நமக்கு வரவே மாட்டேங்குது, சரி இவங்க சொல்றாங்களேன்றதுக்கோசரம் நாங்க போனோம். அப்புறம் அதுவும் ஓரளவுக்கு அதுக்கப்புறம் போகல, மறுபடியும் இவங்க போனாங்க. அப்புறம் ஐயா கிட்ட நம்ம வந்ததுக்கு அப்புறம் தான் வந்துட்டு, அப்பயும் வந்து இவங்க வந்து ஐயாவோட இந்த புரிதல் வந்து இவங்களுக்கு புரிஞ்சுதான் நம்ம ஐயாவை அதுக்கப்புறம் மறுபடியும் இது உலகத்துக்கே கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வேலையை கையில எடுத்தோம். அப்ப என்ன மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படின்னா, சரி ஏதோ ஒரு நல்ல வேலை செய்யறாங்க அப்படின்றது மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அவ்வளவு பேர் வந்து இந்த புக்ஸை படிச்சுட்டு ஒவ்வொருத்தரும் அவங்க கேள்வி கேட்டு அதுக்கு இவங்க பதில் சொல்லி அவங்க அதுல வந்து எப்படி இப்ப நீங்க வந்து இவ்வளவு வந்து
ஒண்ணுமே இல்லாம இவ்வளவு கஷ்டப்படுறாங்களா அது சரி பண்ணணும்னு உங்களுக்கு எவ்வளவு ஆதங்கமா இருக்குல்ல. அந்த மாதிரி அவங்கெல்லாம் வந்து அதனோட பயனை அடைஞ்சிட்டு சொல்லும் போது அவ்வளவு நல்லா இருக்கும். என்னடா அது இவ்வளவு சொல்றாங்க எவ்வளவு, அதுவும் ஃபாரின்ல இருந்து எல்லாருமே கால் பண்ணி பேசுவாங்க. நம்ம கூடவே இருக்கோம், நமக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குது. வந்து ஆன்லைன்ல வந்து இதுல புக்ஸ் எல்லாம் வந்து இதுல டவுன்லோட் பண்ணி படிச்சு அவங்க வந்து இவ்வளவு ஃப்ரீயாகி பேசுறாங்க, நமக்கு எதுவுமே தெரிய மாட்டேங்குதுன்ற ஒரே ஒரு கில்ட் மட்டும்தான் எனக்கு இருந்துச்சு, வேற ஒண்ணுமே கிடையாது. இவ்வளவு வேலை செய்யறாங்க ஐயாவுக்கு, அதாவது எல்லாமே வந்து இவங்களுக்காக ஏதோ ஒரு நல்லது செய்யறாங்க அப்படின்றது. அப்பயும் என்னன்னா வந்து எனக்கு வந்து புக் எல்லாம் அப்பயும் படிக்கணும்லாம் தோணுது. எனக்கு புக் படிக்கிறதே ரொம்ப கஷ்டம், இந்த படிச்சு எழுதுற வேலையெல்லாம் நமக்கு ஆகவே ஆகாது. எதனால பேசுறது கேட்டுக்குவேன் நானு, ஆனா உட்காந்து படிக்கணுங்கிறது வளையவே வளையாது. ஐயாவது ஒரு புக்கு கூட நான் படிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து போன்ல எல்லாத்துக்கிட்டையும் பேசுறத நான் கேட்டு 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 எனக்கு என்னன்னா எனக்கும் இவங்களுக்கும் வந்து ஏதாவது ஒரு சின்ன வாக்குவாதம் வந்துச்சுன்னா அங்க வந்து இவங்க வந்து சரி இதை போட்டு குழப்பிட்டு உட்காந்துட்டு இருக்காத, இதையே நினைச்சிட்டு இருக்காத, விட்டுட்டு வேலையை பாரு அப்படிம்பாங்க. சொல்லிட்டு இவங்க ஆபீஸ் போயிருவாங்க. நமக்கு வந்து என்னன்னா மனசே கேட்கவே இருக்காது எனக்கு. ஏன் யோசனை பண்ணி நம்ம தான் தப்பு பண்ணிட்டோமா, நம்ம சரி பண்ணிருக்கணும், நம்ம இவ்வளவு கோவப்பட்டுருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன நானே தான் தப்பு நினைச்சிட்டே இருப்பேன். அங்க அவங்க மேல ஃபால்ட் இருந்தாலும் சரி, என் மேல ஃபால்ட் இருந்தாலும் சரி, எதுனாலும் நான் தான் பொறுப்பு, என்னோட இதுதான் வந்து பிரச்சனையா இருக்குது அப்படின்ட்டு என்ன நானே தான் குற்றம் சொல்லிட்டு உட்காந்துட்டு இருக்கேன். ஒரு கட்டத்துல என்ன ஆச்சு அப்படின்னா இவங்க வந்து ரெண்டு பேத்துக்கும் ஒரு சின்ன வாக்குவாதம் வந்துச்சு. வாக்குவாதம் எனக்கு கொஞ்சம் கூட வந்து நான் இதை பத்தி நினைக்கவே இல்லைங்க, நீங்க அதை தப்பா நினைச்சிட்டீங்க, அதுக்கு நான் பொறுப்பு இல்ல அப்படின்னு தான் நான் சொன்னேன். அத சொன்ன வாட்டி என்னன்னா அடுத்தது ரெண்டு நாள்ல எனக்கு அதை பத்தி ஒரு யோசனையுமே இல்லை. இதே வந்து பழசு என்ன ஆகும்னா நான் இது கோவப்படுறேன், ரெண்டு பேரும் கொஞ்சம் வாக்குவாதம் வந்துச்சு அப்படின்னா இவங்க ஆபீஸ் கிளம்பிட்டாங்கன்னா உடனே வந்து போன்ல மெசேஜா போகும், என்ன வந்து சாரி நான் இது மாதிரி தப்பு பண்ண மாட்டேன், நான் கோச்சுக்க மாட்டேன், திட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இந்த பாவ மன்னிப்பு கேக்குற மாதிரி இருக்கும். இவங்க கிட்ட பாத்து இதெல்லாம் பண்ணுவேன் நான், அந்த நான் என் மேல தப்பு இல்ல, நீங்க தான் தப்பா நினைச்சுக்கிட்டீங்கன்னு அன்னைக்கு எப்படி அப்படி சொன்னாங்க எனக்கு தெரியவே இல்லை. அது அது சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா அது வந்து அவங்க கிட்ட அன்னைக்கு அதுக்கப்புறம் ஒரு தடவை கூட சாரி நான் கேட்கவே இல்லை. எந்த ஒரு மெசேஜோ இல்ல சாரியோ அப்படின்றது எதுவுமே கேட்கல. இவங்களுக்கு பயங்கரமான ஆச்சரியம், எதுனாலும் கண்ணு தண்ணி விட்டு அழுகுறவ நம்ம சொல்லிட்டு நம்ம கிட்ட வந்து ஒண்ணுமே இல்ல, நீ உங்க மேலதான் பாட்டுன்னு ஈஸியா இருக்கிறாளே, இப்படி இருக்க மாட்டாளே அப்படின்ட்டு இவங்களுக்கு ரொம்ப யோசனையா இருந்துச்சு. சரி நம்ம வந்துட்டு அது இவங்ககிட்ட சொன்னதோட சரி, நான் அதுக்கப்புறம் அதை பத்தி யோசனையே பண்ணல. ஏன்னா என் மேல ஃபால்ட் இல்லைன்ற போது எனக்கு அது அதோட போயிடுச்சு. என் மேல ஃபால்ட்டுங்கிறவர்ல தான் நான் உட்காந்து யோசனை பண்ணி குழம்பிட்டு இருந்தேன். நீங்க என் மேல ஃபால்ட் இல்ல அப்படின்னு ஓகே நான் அடுத்த வேலைக்கு போயிட்டேன். அப்படி போனதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் ரெண்டு நாள் என்ன வாட்ச் பண்ணிட்டே இருந்துக்கிறாங்க. எதுலயுமே நான் வந்து அவங்களுக்கு வந்து என் வேலையெல்லாம் கரெக்டா செய்யறேன், அவங்க கிட்ட உட்காந்து பின்னாடி வந்து போயிட்டு ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற வார்த்தை எங்கேயுமே வரவே இல்லை. அதுக்கப்புறம் மறுபடியும் வீட்டுல வந்துட்டு தண்ணி டேங்க் ஒண்ணு இருக்கும், அது வந்து கீழே இருக்கிற டேங்க் தான், அது வந்து ஓவர் ஃபுல் ஆச்சுன்னா வீட்டுக்குள்ள எல்லாம் வந்துடும். வீட்டுல வந்து கார்னர்ல இருக்கு, அங்க தண்ணி நம்பிச்சுன்னா வீடு ஃபுல்லா வெளியில வாசல் வரையும் வந்துடும். அப்படி இருக்கும் அந்த தண்ணி டேங்க். அது வந்து நாங்க தண்ணி வந்தப்ப நைட்டு தண்ணி வந்திருக்கு எங்களுக்கு தெரியவே இல்லை. மாமனார் மாமியாரும் வந்து ஊருக்கு போயிட்டாங்க, நானு இவங்க பசங்க மட்டும்தான் இருக்கிறோம். நாங்க படுத்துங்கிட்டு அது தண்ணி திறந்து விட்டது எனக்கு தெரியாது. மாமியார் வந்து திறந்து விட்டுருக்காங்க, சரி தண்ணி வந்துன்னா நம்ப விட்டோம் அப்படின்னு திறந்து விட்டாங்க. எங்கிட்டையும் சொல்ல நானும் கவனிக்கல. அந்த தண்ணி ஓவர்ஃபுல் ஆகி வீடு ஃபுல்லா வந்துருச்சு, வெளியில வாசல் வரல வந்துருச்சு. வீட்டுல வந்து புக்ஸ் அவ்வளவு புக்ஸ் வச்சிருக்கோம், ஐயா புக்ஸ் எல்லாம் நனைஞ்சு போச்சு. அடியில வந்து ஒரு ரெண்டு புக் அளவுக்கு எல்லாம் நனைஞ்சு போச்சு, தீராயிருச்சு. பெட்டு தரவாணி சோஃபா வீடு ஃபுல்லா எல்லா இடத்துலயும் தண்ணி. தூங்கி எந்திரிச்சு வந்து பார்த்தா காலைல 6 மணிக்கு எந்திரிச்சு பார்த்தோம்னா அப்படியே எல்லாம் மிதக்குது. ஐயோ என்னடா இப்படி மிதக்குது அப்படின்னு சொல்றலாம். பழசுன்னா வந்து பயங்கரமா கோபம் வந்துடும் எனக்கு.
எனக்கு என்ன பண்ண இவங்களை எழுப்பவும் இல்லை ஒண்ணுமே பண்ணல. நான் பாட்டு கீழே போனேன், சரி நம்பி போச்சா அப்படின்னு சொல்லிட்டு வேக்கம் கிளீனர் எடுத்தேன், எல்லாத்தையும் ஃபுல்லா ட்ரை பண்ணேன், புடிச்சு 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 எல்லாத்தையும் வெளியே ஊத்தி ஃபேனை போட்டு மறுபடியும் துணியை போட்டு எல்லாம் தொடச்சிட்டு இருந்தேன். இவங்க வந்து அப்பதான் எந்திரிச்சு வந்து பார்த்தாங்க. பார்த்துட்டு நம்ம செஞ்சிட்டு இருந்தா என்ன ஆச்சு ஏன் அப்படின்னாங்க. தெரியல தனியை நம்பி போச்சாடுங்க உள்ள வந்துருச்சு அப்படின்னு. ஏன் என்னை எழுப்பலையா அப்படின்னாங்க. சரி நம்பிருச்சு அது வேலையை தானே பாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலை பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு. இவன் அதுக்கு முன்னாடி இந்த அண்டர்ஸ்டாண்டிங் முன்னாடி என்ன ஆகும்னா, ஐயோ தண்ணி நம்பி போச்சு, இதை வந்து அம்மா சொல்லாம போயிட்டாங்க, எனக்கு எங்கிட்ட சொல்லியிருந்தா நான் பார்த்து வந்திருப்பேன், இப்ப வந்து நான் இவ்வளவு வேலை செய்யணும், நீங்க தூங்கிட்டு இருக்கீங்க எந்திரிச்சு வாங்க, பசங்களையும் எழுப்பி எல்லாத்தையும் ஒரு கஜாலாய் அந்த இப்படி பண்ணிட்டாங்களே திறந்து விட்டு போயிட்டாங்களே நான் பார்க்காம விட்டமே அது கில்ட்டும் ஆகும் கோபமும் வரும். அது ரெண்டுமே அப்ப இல்லை எனக்கு எதுவுமே அதை பத்தி தோணவே இல்லை. இப்ப என்ன பண்ணணும், இந்த தண்ணிய வெளியே எடுத்து ஊதும் அவ்வளவுதான் வேலையே. முடிஞ்சு போனதுக்கு எந்த பொறுப்புமே தேவையில்லை, எந்த ரெஸ்பான்ஸுமே தேவையில்லை அப்படின்றது அப்ப வந்து அப்ப அது கூட எனக்கு தெரியல. அந்த நிகழ்வும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்க சொன்னாங்க, இதத்தாமா நான் இத்தனை நாளா உனக்கு சொல்லிட்டு இருந்தேன், நீ செய்யற வேலையை மட்டும் கவனம் வச்சா போதும், முடிஞ்சு போனதுக்கு எல்லாம் நீ பொறுப்பு எடுத்துக்காத, எல்லாமே வந்து முடிஞ்சு போனதெல்லாம் முடிஞ்சு போனதுதான், அதுக்கு நீ வந்து பொறுப்பு எடுத்துட்டு இருக்கதுதான் இவ்வளவு பிரச்சனையுமா இருந்துச்சு உனக்கு, இதத்தான் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் ஆஹா இதுதானா இது வேற ஒண்ணுமே இல்லையா அப்படின்ட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஐயா கிட்ட போய் பேசிட்டு இது மாதிரி வேற எதுவும் எனக்கு பெரிய ஒரு பாதிப்பெல்லாம் எதுவுமே இல்லைங்க. என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் ரொம்ப இருந்துச்சு எனக்கு. இவ்வளவு பேர் கேக்குறாங்க நமக்கு என்னன்னு தெரியணுமே அப்படின்ற ஆதங்கம் மட்டும் ரொம்ப இருந்துச்சு. அது இவங்க கிட்ட பேசுறத வந்து இவங்க மத்தவங்க கிட்ட பேசுறத கேட்டு 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 எங்களுக்குள்ள வாக்குவாதம் வந்துச்சுன்னா கூட அப்பயே சொல்லுவாங்க, இதையே பொண்ணு நினைச்சிட்டு உட்காந்து போய் எந்திரிச்சு வேலையை பாரு அப்படிம்பாங்க. இவங்க ஈஸியா சொல்லிட்டு போவாங்க நமக்கு தானே தெரியும் அப்படின்ட்டு அப்ப அவ்வளவு போராட்டமா இருக்கும். இப்ப பேசுறோமா சரி உங்களுக்கு தோணுச்சா தனிங்க பேசுறீங்க, எனக்கும் தோணுச்சு நானும் பேசுறேன், நீங்களும் வேலையை பாருங்க நானும் வேலையை பாக்குறேன், முடிஞ்சு போச்சு. எந்த பிரச்சனையுமே இப்ப இருக்கிறதே இல்ல. எதுனாலும் அதாவது என்னன்னா இப்ப நமக்குள்ள வர்ற எண்ணத்துக்கு நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது கண்டிப்பா. அப்ப வந்து நம்ம அடுத்தவங்களை வந்து இது மாதிரி நீங்க இருங்க இந்த மாதிரிதான் நீங்க இருக்கணும்னு அவங்கள சொல்றது நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு சொல்லுங்க பாக்கலாம். நமக்குள்ள வர்றதே நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கும் போது அடுத்தவங்களை வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? இத வந்து ஐயா வந்து நமக்கு எல்லாம் கிடைச்சதெல்லாம் வந்து சாதாரண விஷயமே கிடையாது. எவ்வளவு வந்து நம்ம ரொம்ப ரொம்ப குடுத்து வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன் நான். நூத்துக்கு நூறு உண்மைதான். அதுக்கப்புறம் மறுபடியும் இப்ப வந்து அவ்வளவு ஈஸியா இருக்குன்னு வைங்களேன், இப்படிதான் என் லைஃப் போயிட்டே இருக்கு. இப்ப மலை எதுனாலும் கோவம் வரும், இப்ப எதுக்குமே கோவம் வர்றது கிடையாது, ஒரு நிதானம் இருக்கு எல்லாத்துலயுமே. இப்ப என்ன பண்ணணும்ன்ற ஒரு நிதானம் மட்டும்தான் வந்து ரொம்ப மேலோங்கி இருக்குது. இப்போ பசங்களுக்கு இப்ப உங்க குழந்தைங்களுக்கு இது இது கொஞ்சம் இந்த எஃபெக்ட் இருக்கும் இல்லைங்க? இப்ப அவங்க கொஞ்சமாவது மாறி இருப்பாங்கல்ல குழந்தைங்க, மாறி இருப்பாங்க அப்படின்னு நம்ம அதை எதிர்பார்க்கறதே இல்லை மேடம். இல்ல கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்காவது இருக்கும்ல குழந்தைங்களுக்கு. இப்போ அவங்க வந்து நம்ம அவங்களுக்குள்ள ரெண்டு பசங்க, ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டானுங்களாலும் நாங்க சொல்லிடுவோம், சண்டை போறதுனால ஒண்ணுமே இல்ல கண்ணே, அவனுக்கு கோவம் வந்துச்சா சரி அப்படிதான் கோவம் விட்டுட்டு போகணும், நீ ஏங்கன்னு சிரமப்பட்டுக்கிற அப்படின்னு எப்படினாலுமே இத நம்ம யாருக்குமே திணிக்கிறதே கிடையாதுங்க. திணிக்கிறத சொல்றது கூட கிடையாது. நாங்க இப்படி பேசுறதே அவங்களுக்கு என்னன்னா ஆரம்பிச்சிட்டாங்களா இந்த மாதிரி உட்காந்து பேசிட்டு தான் இருப்பாங்க அப்படின்றதுதான் இருக்குது. இல்ல நான் எது கேக்குறேன் மேம், இப்ப வந்து இப்போ என்ன பார்த்து நான் இப்ப என் பையன் கொஞ்சம் ஃபியூச்சர்ல மாறுவானா இல்லையா அப்படின்றதுக்காக தான் இந்த கேள்வி கேட்டேன். சோ இப்ப பசங்க உங்களை பாத்துட்டு இருக்காங்க, உங்க குழந்தைய உங்களை பாத்துட்டு இருக்காங்கன்னா கொஞ்சமாவது அந்த நீங்க தெளிவா இப்ப பேசுறது அதை பத்தி ரைட் டிசிஷன் எடுக்கிறது இதெல்லாம் அந்த எஃபெக்ட் அவங்களுக்கு இருக்கும் இல்லையா? சோ பசங்க கொஞ்சமாவது மாறுறதுக்கான அந்த இது கொஞ்சம் குழந்தைங்க நம்மளை பார்த்து தானே வளர்றாங்க. அது கண்டிப்பா நம்மள பார்த்துதான் வளர்றாங்க, அதுல ஒண்ணுமே மாற்றம் கிடையாது. ஆனா என்னன்னா இது இத பத்தி எனக்கு அப்படிங்கறது வந்து கிடையாது. ஆண்ட்ரேஸ்க்கு வந்து இங்க போய் தானே பண்ணணும், அது வந்து அவங்களுக்கு எப்படி நம்ம சொன்னோம்னாலுமே அவங்களுக்கா அது தேவைப்படும் போதுதான் அவங்க எடுப்பாங்க. இல்லைன்னா அது அவங்களுக்கு நம்ம வந்து நம்ம நடந்துக்கிறத வச்சு அவங்க பாக்குறாங்க ஏதோ ஒரு வேலை செய்ய. இப்ப நான் எப்படி பழசு நினைச்சேனோ அதே மாதிரி அவங்க அவங்களுக்கும் தெரியுது, பசங்களுக்கு ரெண்டு பேத்துக்குமே தெரியுது. முடிக்க போறான், இன்னொருத்தன் இப்ப ஃபர்ஸ்ட் இயர் போறான், அதனால வந்துட்டு அவங்களுக்கு அது எல்லாமே தெரியுது. ஆனா வந்து
அவனுங்களுக்கு எப்படி உங்களுக்கு நான் சொன்னா அதே பதில் தான், அவனுங்க ஃபுல் ஜாலியா ஃபுல் ஃப்ரீடமா இருக்கானுங்க. அதனால சரி ஏதோ ஒரு செய்யறாங்க செய்யட்டும், நம்ம வேலை சொன்னோம்னா இதுக்கு உண்டான வேலை ஏதாவது ஹெல்ப் பண்றான்னு சொன்னா அதெல்லாம் செய்வானுங்க. ஆனா இதை ஃபுல் ஃபுல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்ற அளவுக்கு அவனுங்களுக்கு இன்னும் தேவையே படலைங்க. எப்படி நீங்க கேட்டீங்கனாலுமே அது தேவை இருந்தா மட்டும்தான், அது என் பையனா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலுமே சரி, நம்ம இவ்வளவு வேலை செய்யறோம் அப்படின்னா கூட அது ஒவ்வொருத்தருக்குமே அவங்களுக்கு தேவை அப்படின்னு நினைச்சாங்கன்னா மட்டும்தான் அவங்களுக்கு எடுக்கும். ஓகே மேம், தேங்க்யூ மேம், தேங்க்யூ சோ மச் மேம். அப்புறம் இன்னொரு விஷயம் கவிதா சொல்லுங்க, பசங்க வந்து ஆல்ரெடி அவங்க கரெக்டா தான் இருக்கிறாங்க, என்னன்னா எந்த வேலைக்கும் அவங்க கில்ட் ஆகாம இருந்தா போதும், அந்த கில்ட் ஆகாம பாத்துக்கறத இப்ப நம்ம புரிஞ்சவங்களோட வேலையே. இப்போ நான் ஒன்னு ஓப்பனா ஒரு கேள்வி கேட்கிறேன் மேம், இப்போ குழந்தைங்க இப்போ இப்போ டீனேஜ் வந்திருப்பாங்க இல்லையா, இப்போ என் பையனும் இப்போ டீனேஜ் ஸ்டார்ட் பண்றான், இப்போ குழந்தைங்க எல்லா மீடியாஸும் இருக்கு ஆன்ல இருக்கு எல்லாத்தையும் பாக்குறாங்க குழந்தைங்க, சோ இப்போ உங்களுக்கு அந்த இப்ப இந்த புரிதல்ல இருக்கிறதுனால இப்போ உங்களுக்கு அந்த பயம் இருக்காது. ஆனா இப்ப அந்த குழந்தைங்களுக்கு இப்ப நல் வழி காட்டு, நீங்க எப்படி காட்டுவீங்க இப்போ எல்லா எமோஷன்ஸ் வரா மாதிரி குழந்தைங்களுக்கு இப்போ இந்த எமோஷன் ஸ்டார்ட் ஆகும், அப்போ எப்படி குழந்தைங்களுக்கு வழிகாட்டுறது? அவங்க பயாலஜில எல்லாமே படிக்கிறாங்க, எல்லாமே டாப் டு பாட்டம் நம்மளுக்கு தெரியறதுக்கு முன்னாடியே இப்ப அவங்களுக்கு எல்லாமே அவங்களுக்கே பயாலஜில படிக்கிறாங்க, ரீப்ரொடக்ஷன் ப்ரொடக்ஷன் எல்லாமே படிக்கிறாங்க. ஆனா இப்போ எப்படி சொல்லி தருது வர அவங்களுக்கு? அதாவது இப்ப வந்து எனக்கு வந்து ரெண்டு பேரும் பசங்க தான் மேடம், ரெண்டு பசங்க கிட்டையும் வந்து இவங்க வந்து ஃபுல் ஃப்ரீயா பேசிடுவாங்க எங்க வீட்டுக்காரு, பொண்ணுங்களாதான் நம்ம பேசலாம், பசங்க போது இவங்க வந்து ஃபுல் ஃப்ரீயா இப்ப இந்த இந்த வயசு வந்து மெச்சூர்டாகிற வயசுக்குன்னு இப்ப எப்படி இருக்கும், இது எல்லாமே ஒரு உணர்வு தான், இது எல்லாத்துக்கும் காமன் ஆனது தான், இதை வந்து நம்ம வந்து பெருசா நம்ம எதுவும் பார்க்க தேவையில்ல அப்படின்ற மாதிரி இவங்க வந்து பசங்க கிட்ட அதை ஃப்ரீயா பேசிடுவாங்க மேடம். அப்படி பேசும்போது அவங்க வந்து எதுனாலும் நம்ம நீ எதுனாலும் எங்கிட்ட சொல்லுப்பா நான் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து எதையும் பார்க்காதன்னா சொல்லவே கூடாது எதையும் யாரையும், ஏன்னா இதை வந்து ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட போய் அவங்க பேசி அது வேற மாதிரி போறதை விட நம்ம வந்து நம்மளே அதுக்கு முன்னாடி பசங்க கிட்ட நம்ம ஃப்ரீ ஃப்ளோவா பேசிட்டோம் அப்படின்னம்னாவே அவனுங்களுக்கு எதுனாலும் வந்து நம்ம கிட்ட முதல்ல கேட்டுருவாங்க, சரி அப்பா சொன்னாரு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஈஸியா வந்து பேசிடுவாங்கன்னு வைங்களேன். பொண்ணுங்களா தான் நம்ம தாராளமா பேசலாம், இது எனக்கு பசங்க அப்படின்றதுனால இவங்களே பேசிடுவாங்க. இல்ல இப்ப என் வீட்டுக்காரர் காலையில போனா ஈவினிங் தான் நைட் தான் வருவாரு, சோ நான் தான் இப்ப அவங்க கூட ஃப்ரெண்ட்லியா இருக்கேன் என் கூட, சோ சொன்ன மாதிரி நானே அவங்க கூட எல்லாமே ஷேர் பண்ணுவேன், பவன் என்ன அவங்க பேரு பவன் என்ன இதா இருந்தாலும் நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணுங்க, பட் இந்த டைம்ல இந்த மாதிரி கொஞ்சம் ஹார்மோன் சேஞ்சஸ் ஆகும், நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பேட் தான் நம்மள வந்து அட்ராக்டிவ் பண்ணும். இதுக்கு முன்னாடி அவங்களை ராமகிருஷ்ண மட்ல போட்டிருந்தேன், ராமகிருஷ்ண மட்ல மே மந்த் சம்மர் கோச்ல அவங்களுக்கு வந்து ஒரு 15 days அங்க ஒரு மயிலாப்பூர்ல எடுத்திருந்தாங்க, அங்கேயே அழகா சொல்லி கொடுத்துட்டாங்க, நம்மளுக்குள்ள ஒரு 64,000 கோடி அசுரர்கள் இருக்காங்க, அவங்க நம்மள தப்புக்கு தான் கூட்டிட்டு போவாங்க, நம்ம தான் அதை மீறி வெளியில வரணும், அழகா அங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. சோ அது அதை வச்சுதான் இப்ப நான் அவங்களை மூவ் பண்ணுவேன், இப்போ அது நம்மள அட்ராக்டிவ் தான் பண்ணுவோம், ஹார்மோன் சேஞ்சஸ் சோ நியூவா இருக்கும் நம்மளுக்கு வந்து அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கேன். பட் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த புரிதல் எப்படி அந்த ஒரு விதத்துல ஒரு பேரண்ட்ஸோட பயம் இருக்கு இல்லையா, இப்ப ஆன்லைன்லயே வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறதுனால அந்த ஒரு பயம் எப்பயுமே இருந்துட்டு தான் மேம் இருக்கு. கேக்குறீங்களா? ஹலோ மேம், கேக்குதா நான் பேசுறது? இருந்தாலும் அந்த ஒரு போகும்போது ஒரு கொஞ்சம் ஒவ்வொரு வாட்டி சொல்லிருப்பான் பவன், கொஞ்சம் மைண்ட் நல்லதா பாருங்க டிவில நல்லதா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போவேன், கொஞ்சம் இருந்தாலும் அந்த பிரவாகத்துல விட்டா கூட அந்த ஒரு பயம் இதுதான் மேம் இருக்கு. இப்ப அவங்க ரொம்ப இன்னசென்ட் மேம் கம்பேர் டு அதர் சைல்டு, அவங்க இன்னும் ரொம்ப இன்னும் ஒரு குழந்தை தன்மையா இருக்காங்க. அது ஏன்னா குழந்தைங்களுக்கு ரெண்டு ஃபேஸ் இருக்கு, நம்ம கிட்ட காட்டுறது ஒரு ஃபேஸ், ஆனா ஆக்சுவல் ஃபேஸ் டீச்சர்ஸ் கிட்ட காட்டுறது ஒரு ஃபேஸ், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு ஃபேஸ், நம்மளுக்கு தெரியாது.
நம்ம கிட்ட குழந்தையாதான் ஆக்ட் பண்ணுவாங்க குழந்தைங்க. ஏன்னா அது அது அந்த அவங்க அங்க இருந்தா பேசும்போது நம்மளுக்கு தெரியாது, நம்ம நினைச்சுப்போம். ஏன்னா இது இது எதுக்கு சொல்றேன்னா, நான் டீச்சர் இருக்கிறதுனால சொல்றேன். சோ அம்மா அப்பா வந்து பேசும்போது தான் தெரியும். சோ குழந்தைங்களோட ஃபேஸ் வந்து ரெண்டு இடத்துல வேணும், நம்மளால நம்பவே முடியாது. அதனால இப்போ இவங்க எதுக்கு இப்போ ஒழுங்கா இருக்காங்க, குழந்தையா இருக்காங்க, இவங்க எங்கேயாவது ஆன்லைன்ல ஏதாவது ஏதாவது, ஏன்னா இப்ப நம்ம ஆன் பண்ணாலே பாப் அவுட் நிறைய வருது இல்லையா, ஒரு பயம் இருந்துட்டே இருக்குங்க. அது வந்து பயம் வந்து நமக்கு நேச்சர் தான், ஏன்னா நம்ம கரெக்டா வளர்த்தணும் அப்படின்ற ஒரு பயம் வரும் தான். அப்படி வரும் இப்ப நீங்க பண்ற எல்லா வேலையும் அந்த பயம் வந்தனாலதான் பண்றீங்க. பேரண்ட் கண்ட்ரோல் இது எல்லாமே நீங்க பண்றது எல்லாமே அந்த பயத்தினாலதான் பண்றீங்க, அதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. அடுத்தது என்னன்னா, நம்ம குழந்தைங்கிட்ட வந்து இதுவும் ஒரு ஃபீலிங் தான், எப்படி உனக்கு கோபம், எப்படி உனக்கு பசி, எப்படி உனக்கு தாகம், எப்படி உனக்கு வந்து தூக்கம் அப்படி இருக்குதோ, அதுவும் இதே மாதிரி அதுவும் ஒரு ஃபீலிங் தான். இதுவும் வந்து சரியா போயிடும், இதுக்கு வந்து நீ வந்து ரெஸ்பான்ஸ் எடுக்க தேவையில்ல, எல்லாமே ஒரு உணர்வு தான் அப்படின்ற மாதிரி நீங்க கொஞ்சம் புரிய வைங்க. அது இல்லாம இதுவும் வந்து எதுக்கும் கில்ட் ஆக வேணாம், எந்த ஒரு இதுக்கும் வந்து நீ கில்ட் ஆகாது அப்படின்றதே நம்ம வந்து குழந்தைங்க வந்து எப்பவுமே குழந்தை தன்மையா தான் இருப்பாங்க. பெரியவங்க ஆகிறதுக்கு முன்னாடி அந்த அறிவு வந்து அதுல போய் நம்ம போராடாதவர்களுமே நல்லாதான் இருக்கும். அந்த அறிவு வந்து வெளியில வேலை பார்க்கறது, உள்ள வந்து அதை போய் போராடாம இருக்கிற மாதிரி நம்ம பாத்துக்கிறது மட்டும்தான் நம்ம வேலையா இருக்கீங்க. எப்படி சொன்னோம்னாலுமே அது கொஞ்சம் குழந்தைங்களை வளர்த்தி நீங்க டீச்சரா, ஏன்னா நீங்க ரெண்டு பேசையும் பார்த்தனாலதான் இவ்வளவு கேள்வி கேக்குறீங்க. வீட்டுல அம்மாவும் இருந்து ஸ்கூல்ல டீச்சரா இருந்து கேக்குறதுனால வந்து இவ்வளவு கேள்வி கரெக்டா வந்து கேக்குறீங்க நீங்க. இல்ல இப்ப இப்ப வந்து டீச் கிளாஸ் எடுக்கும்போது கூட மேம், இப்ப எப்படி இருக்கும்னா மேம், இப்ப எல்லா பேரண்ட்ஸ்க்கும் சேர்த்துதான் சொல்றேன் மேம், இப்ப குழந்தைங்க வந்து டிவி பார்த்து நம்ம கிளாஸ் கவனிக்கிற மாதிரிதான் இருக்கும். ஆனா அந்த கவனிக்கிற குழந்தைங்க தான் கவனிக்கும், மீதி குழந்தைங்க இன்னொரு விண்டோஸ் ஓபன் பண்ணி விளையாடுங்க. அந்த குழந்தைங்கள வீடியோ ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா அது இன்னும் சுத்தமா கண்டுபிடிக்க முடியாது. வீடியோ ஆன் பண்ணாவது அந்த ஃபேஸ்ல கலர் ரெஃப்ளெக்ஷன் வரும் பாத்தீங்களா, அதை வச்சு அவன் வேற ஏதோ பாக்குறான் அப்படின்னு அவனை கொஸ்டின்ஸ் கேட்டாதான் தெரியும். இது வந்து பேரண்ட்ஸ் வந்து பின்னாடியே நிக்க முடியாது மேம், அவங்களும் மார்னிங் போயிட்டு ஈவினிங் வேலைக்கு போயிட்டு வராங்க. சோ அந்த குழந்தைங்க அப்படி போறாங்கன்றதுனா கூட ஒண்ணுமே பண்ண முடியாது, அவன் போய் தான் சொல்லுவான், இல்ல மேம் நான் கிளாஸ் தான் மேம் கவனிச்சிருந்தேன், டவுட் கேட்டா மேம் நீங்க கேக்குற டைம்ல எனக்கு வந்து பவர் ஆஃப் ஆயிடுச்சு, நம்ம அந்த டைம்ல கவனிக்கலன்னு. ஆனா குழந்தைங்க விளையாடுறது விளையாடுது இப்போ. சோ அந்த குழந்தைங்க இப்ப வந்து நிறைய தப்பானது பாக்குறது வந்து என்னாலயும் பார்க்க முடியுது. அது என்ன பாக்குறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது, குழந்தைங்க கேம்ஸ் விளையாடுவாங்க ஸ்கூல்ல எடுக்கிற டைம்ல நினைக்கிறேன். இருந்தாலும் எப்படி இதை சரி பண்றது எனக்கு ஒண்ணு புரியல, சரி பண்ண முடியாது, அக்செப்ட் பண்ணி அவ்வளவுதான் இல்ல மேடம். ஆமா என்னன்னா இதுக்கு வந்து தீர்வு என்னன்னா, ஒண்ணு ஸ்கூல் வந்து நார்மலா மறுபடியும் ஸ்கூல் ஓபன் பண்ணி கிளாஸஸ் எடுக்கணும். அது அதுனா வந்து உங்களுக்கு மொபைல் இது கொஞ்சம் கம்மி ஆகும். ரெண்டாவது வந்துட்டு எல்லா நேரமும் நம்ம வந்து அந்த பயமே வந்து நம்மள வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தாத மாதிரி நம்மளும் பாத்துக்கணும். ஏன்னா நம்ம சொல்லிட்டோம், அதையும் மாரி என்னன்னாலும் நம்ம அதை ஃபேஸ் பண்றதுக்கும் ரெடியாவும் இருக்கணும். ஏன்னா மீடியா அது மாதிரி இருக்குங்க, நம்ம வந்து ஒருத்தரையுமே நம்ம ஒண்ணுமே சொல்லவும் முடியாது. மீடியால போய் இது பண்ணாதீங்க அதை போடாதீங்க நம்ம யார்ட்டையும் சொல்லவும் முடியாது. அதனால வந்துட்டு நம்ம வந்து இத பார்த்துதான் ஹேண்டில் பண்ண, குழந்தைங்கிட்ட நம்ம எவ்வளவு தூரம் ஃப்ரீயா இருக்கிறோம் அப்படின்றத நம்ம வந்து ஒவ்வொருத்தரையுமே வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றத குழந்தைங்க கூட இருந்துட்டே இருக்கணும்னு வைங்களேன், அவங்களை என்கேஜ் பண்ணிட்டே இருக்கணும் மேம். இல்லாட்டி பசங்க வந்து நம்மளுடைய என்டர்டெயின்மெண்ட்ஸ் கன்வே பண்ணிட்டு அவங்க கூட இருந்தாதான், அது எல்லாமே ரெஸ்பான்சிபிள் பேரண்ட்ஸ் தான் கண்டிப்பா. என்னன்னா இதுல வந்து நம்ம வந்து பாடம் தான் வந்து முக்கியம் அப்படிங்கறத நம்ம சொல்லிருந்தோம் வைங்களேன், இப்ப நம்ம படிக்க முக்கியம் அப்படின்ற மாதிரி அதை வந்து நம்ம வந்து என்கரேஜ் பண்ணி அதுக்கு நம்ம சொன்னோம்னாவே குழந்தைங்க படிக்கிற பக்கம் போயிட்டாங்கன்னா இதுக்கு கம்மி ஆயிடுவாங்க. அதுக்கு பேரண்ட்ஸும் வந்து ரொம்ப அது ஹெல்ப் பண்ணியே ஆகணும், வேற வழியே கிடையாது. அவங்களும் வந்துட்டு சரி நீ பாரு எனக்கு கொஞ்சம் நான் போய் வேலையை பாக்குறேன் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்கனாலும் அது கொஞ்சம் சிரமம் தான். படிப்பு முக்கியம் அப்படிங்கிற அந்த முக்கியத்துவத்தை நம்ம உணர வச்சிட்டோம்னா போதும் பிள்ளைங்களுக்கு, ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து சரி நமக்கு தேவை படிப்பு தான் அப்படின்றத தெரிஞ்சிட்டாங்கனாவே அதுக்கு முக்கியத்துவம் வந்துட்டாங்கனாவே மீதி எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா காணாம போயிடும் மேடம். கண்டிப்பா அந்த அந்த ஒரு டெடிக்கேஷன் அந்த ஒரு ஆர்வம் அதுல வந்துச்சுனாலே அவங்களுக்கு மீதி எல்லாமே கம்மியாயிடும். நினைக்கிறேன் ஒன்னும் தப்பு இல்ல.
பிரியா நீங்க வந்து நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க பிரியா. மேம் அதான் கவிதா மேடம் கேட்டது எல்லாமே எனக்கும் யூஸ்ஃபுல்லா இருந்தது க்வெஸ்சன்ஸ் எல்லாமே. அது எனக்கும் அதே மாதிரிதான் குழந்தைங்க இருக்காங்க. நீங்க சொன்னீங்க இல்லையா வீட்டுல எதனா ப்ராப்ளம்னாலும் கில்ட் ஆகும், அதே மாதிரிதான் மேம் எது தப்பானாலும் ஏதோ நான் தான் ரீசன் அப்படின்ற மாதிரி நினைச்சுப்பேன். நானு நினைச்சுக்கிட்டு இது பண்ணிட்டு பரவாயில்ல மேம் நான் என்ன நினைச்சுக்கிறேன்னா இப்ப யாராவது கோபப்பட்டாலோ இல்ல சரி அவங்க நேச்சர் அவங்க படுறாங்க நம்ம நேச்சர் நம்மளுக்கு வருத்தம் வருது சரி விடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டிசிஷனுக்கு வரேன். அதான் வேற என்ன பண்ண முடியும் நம்ம வீட்டுல ஒண்ணுமே பண்ண முடியாது. அது வெளியில ஏதாவது வேலை இருந்தா உள்ளுக்குள்ள எல்லாமே கஷ்டம் நஷ்டம் எல்லாமே காமிக்கும். நம்ம எதுக்குமே வந்து யோசனை பண்ண தேவையில்ல, உள்ள வர்றது எதுக்குமே எல்லாம் ஓகே அப்படின்னு எல்லாத்துக்கும் டிக் குடிக்கிறது தான் வேலையே. எங்கேயுமே அங்க வந்து புடிச்சு வைக்கிறது வேலையே கிடையாது. எது வந்தாலும் ஓகே அப்படின்ட்டு விட்டுட்டே இருந்தோம்னா அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். சரிங்க மேம். ஓகே ராஜேஸ்வரி வந்திருக்கீங்க. நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா சிஸ்டர்? நான் திருச்சியில இருந்து பேசுறேன். ஆ நல்லா இருக்கேங்க. நீங்க நல்லா இருக்கீங்களா? ஆ நல்லா இருக்கேன். நான் வந்து ஐயாவோட இந்த பொள்ளாச்சி தியான முகத்துல தான் முத முத போய் பார்த்தேன் நானு. சரி. அதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து ஏதாவது ஒரு விஷயம் சாதாரணமா நடந்தா கூட அதையே பத்தி திங்க் பண்ணிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பேன். அந்த தியான முகாம்ல போய் கலந்ததுக்கு அப்புறம் தான் ஐயாவோட அந்த ஸ்பீச்சை கேட்டோன்னா உடனே தெளிஞ்சிட்டேன் நான். அதுக்கப்புறமே வந்து எது வந்தாலுமே வந்து உள்ளுக்குள்ள போட்டு அப்படியே கஷ்டப்படுத்துறது அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஆனா அந்த வெளியில என்ன நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு உள்ளுக்குள்ள வரும் சோகம் துக்கம் எது வேணாலும் வரும். ஆனா அது வந்து என்னை வந்து அஃபெக்ட் பண்றது இல்லை. இப்போ அதை வந்து நான் புரிஞ்சுக்கிட்டதுனால இப்படிதான் வரும் இந்த சிச்சுவேஷனுக்கு இப்படி வரும் இது இயல்பு நம்ம வெளியில நம்ம என்ன செய்யணும் அதை மட்டும் நம்ம வந்து செய்வோம்னு சொல்லிட்டு அதுலயே வந்து நான் கான்சென்ட்ரேட் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கேன். அதனால எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். அதுவும் நீங்க எல்லாம் ரொம்ப நல்லா பண்றீங்க பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இதே மாதிரி தொடர்ந்து பண்ணுங்க. எங்களோட வாழ்த்துக்கள். ஓகே தேங்க்யூ ரொம்ப நன்றி. ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். கேள்விகள் எதுவும் இல்லை. நம்ம இதோட வந்து முடிச்சுக்கலாம், மீட்டிங்கை முடிச்சுக்கலாம். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி வணக்கம்.